வெல்கம் டு அவர் சேனல் அடேங்கப்பா அரசவே சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சன்னா வடை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு கருப்பு கொண்டக்கடலை 8 to 9 hours ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 1 spoon அளவு சோம்பு, 1 சின்ன ஸ்பூன் அளவு உப்பு எடுத்துக்கோங்க. மல்லியை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 piece அளவு ஜிஞ்சர், ஜிஞ்சர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கா சன்னாவை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கே அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி விட வேணாம், தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சோம்பு உப்பு சேர்த்துக்கலாம், மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ரெடி, வடை ஷேப்பில் மேக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. சடா, நம்மளோட சன்னா வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அடேங்கப்பா அரசவே சமையல். தேங்க்யூ, பாய் பாய்.